10th standard maths la exercise 3.19 la 12th sum matrix a o ani b um kuduthirukanga nama pa calculate panna vendiyathu ab the whole transpose is equal to b transpose into a transpose nu nama prove panna porom ab whole transpose left hand side la irukku illaya adha ab whole transpose kandupidikkiradhukku munadi first nama ab ye calculate pannikalam ab calculate pannittu appo adukku transpose nama ezhuda porom AB அப்படினா அணி Aவையும் Bயையும் நம்ம பெருக்க போறோம் 5 2 9 1 2 8 இந்த அணியையும் Bன்ற அணி பாருங்க 1 7 1 2 5 minus 1 இந்த ரெண்டு அணியையும் நம்ம இப்ப பெருக்க போறோம் பெருக்கறப்ப முதல் அணியில இருக்கிற நிறையையும் இரண்டாம் அணியில இருக்கிற நிரலையும் பெருக்குவோம் இப்ப பாத்தீங்கனா 5 into 1 இங்க பாருங்க 5 2 9 னு இருக்கு இங்க 1 1 5 னு இருக்கு பெருக்கறப்ப 5 into 1 அப்புறம் 5 into 1 5 னு வரும் plus 2 into 1 2 plus 9 into 5 45 சோ முதல் குரூப் வந்து 9 plus 2 plus sorry 5 plus 2 plus 45 அடுத்ததா என்ன பண்ண போறோம்னா முதல் அணியில இருக்கிற முதல் நிரையையும் இரண்டாம் அணியில இருக்கிற இரண்டாம் நிரலையும் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த 5 ஐயும் இந்த 7 ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 35 அடுத்து இந்த 2 ஐயும் இந்த 2 ஐயும் மல்டிப்ளை பண்ணா 4 அப்புறம் இந்த 9 ஐயும் இந்த -1 ஐயும் மல்டிப்ளை பண்ணா -9 ன்னு வரும் அத வந்து நம்ம சேர்த்து எழுதுறோம் பாருங்க 5 into 7 35 + 2 into 2 4 9 into minus 1 minus 9 அதே போல முதல் அணியில இருக்கிற இரண்டாம் நிரைக்கு இப்ப வந்தறோம் அப்ப இந்த முதல் நிரல் இரண்டாம் அணியில இருக்கிற முதல் நிரல் பாத்தீங்கனா 1 2 8 ன்ற நிரையையும் 1 1 5 ன்ற நிரலையும் நம்ம இப்ப பெருக்க போறோம் 1 into 1 1 1 into 2 2 8 into 5 40 அப்ப 1 plus 2 plus 40 னு நமக்கு வந்திருக்குது அந்த 1 plus 2 plus 40 இந்த இடத்துல நம்ம எழுதுவோம் 1 plus 2 plus 40 அடுத்ததா இந்த இரண்டாம் நிறை இருக்கு இல்லையா முதல் அணியில இருக்கிற இரண்டாம் நிறையையும் இரண்டாம் அணியில இருக்கிற இரண்டாம் நிரலையும் நம்ம பெருக்க போறோம் பெருக்கனீங்கனா 1 into 7 வந்து நமக்கு 7 னு கிடைக்குது 7 plus 2 into 2 4 8 into minus 1 minus 8 னு வருது சோ நம்ம this is equal to இத கால்குலேட் பண்றப்ப பாருங்க 5 plus 2 7 7 plus 45 வந்து நமக்கு 52 னு கிடைக்குது அதே போல இந்த இடத்துல 35 plus 4 39 39 minus 9 வந்து 13 கிடைக்குது 1 plus 2 3 3 plus 40 43 7 plus 4 11 11 minus 8 3 இது வந்து AB நமக்கு தேவையானது AB ஹோல் டிரான்ஸ்போஸ் தான் நமக்கு வேணும் சோ டிரான்ஸ்போஸ்னா என்ன பண்ணுவோம்னா நிறையா இருக்குறது நிரலா எழுதுவோம் பாத்தீங்கன்னா 52 30 அப்படின்றது நமக்கு கிடைமட்டமா நிறையா இருக்கு அத வந்து காலம் வைஸா நிரலா மாத்தி செங்குத்து மட்டமா எழுதிட்டோம் அதே போல 43 3 ன்ற நிறைய 43 3 ன்ற நிரலா எழுதிட்டோம் இதுதான் நிறை நிரல் மாற்று அணின்னு சொல்லுவோம் அதாவது AB யோட டிரான்ஸ்போஸ் இதுதான் நிறைய நிரலா மாத்தி அமைச்சிருக்கோம் அடுத்ததா என்னன்னா ரைட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா நமக்கு b டிரான்ஸ்போஸ் இன்டு a டிரான்ஸ்போஸ் னு சம்ல இருக்குது b என்ன கேள்வியில கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 1 7 1 2 5 minus 1 சோ இதுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் எழுதுறப்ப என்ன பண்ணனும் 1 7 ன்ற நிறைய 1 7 வெர்டிகலா எழுதிக்கலாம் 1 2 ன்ற நிறைய 1 2 வெர்டிகலா நிரலா எழுதிக்கலாம் 5 minus 1 னு ஹரிசான்டலா இருக்கறத 5 minus 1 வெர்டிகலா எழுதிக்கலாம் இது b டிரான்ஸ்போஸ் அடுத்ததா ஏன்ற அணி क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க 5 2 9 1 2 8 னு கொடுத்திருக்காங்க சோ அப்ப நம்ம a டிரான்ஸ்போஸ் எழுதறப்ப நிரையா இருக்கறது நிரலா எழுதலாம் 5 2 9 1 2 8 இது a டிரான்ஸ்போஸ் நம்ம b டிரான்ஸ்போஸை a டிரான்ஸ்போஸை மல்டிப்ளை பண்ணனும் ரெண்டையும் பெருக்கணும் b டிரான்ஸ்போஸ் into a டிரான்ஸ்போஸ் is equal to b டிரான்ஸ்போஸ் வந்து 1 1 5 7 2 minus 1
அதே போல ஏ டிரான்ஸ்போஸ் பார்த்தீங்கன்னா 5 1 2 2 9 8 வந்தது. ஸோ இதை நம்ம பெருக்கிறப்ப சாதாரண அணிகளின் பெருக்கல் தான். அணிகளின் பெருக்கல் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், நிறையையும் நிரலையும் பெருக்குவோம். பெருக்கிறப்ப 1 5 5 1 2 2 5 into 9 45 எழுதிக்கலாம். அதே போல் அடுத்த நிரலை பெருக்கிறப்ப 1 into 1 இந்த ஒன்னோட மல்டிப்ளை பண்ணுவோம், 1 into 1 1 ப்ளஸ் இந்த ஒன்னையும் இந்த டூவையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப 1 2 2 அடுத்தது இந்த 5 இந்த 8 பெருக்கிறப்ப 5 8 40 வருது. அடுத்ததாக இரண்டாம் நிறைக்கு வந்துடலாம். முதல் அணியில் இருக்கிற இரண்டாம் நிறையையும் இந்த முதல் நிரலையும் நம்ம பெருக்கிறோம். ஸோ 7 into 5 35 ப்ளஸ் 2 into 2 4 மைனஸ் 1 into 9 -9. அடுத்ததாக இரண்டாம் நிரல் கூட அந்த நிறைய பெருக்கிறோம். 7 into 1 7 2 into 2 4 மைனஸ் 1 into 8 -8. ஸோ இப்போ நம்ம இதை கால்குலேட் பண்ணுறப்ப திஸ் இஸ் ஈக்குவல் டு 5 + 2 7 நமக்கு தெரியும். 7 ஓட 45 ஆட் பண்ணிக்கலாம். 7 + 45 = 52 அகெயின் திஸ் இஸ் ஈக்குவல் டு 52. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 + 2 3 3 + 40 43. இங்கே 35 + 4 39 39 - 9 = 30. 7 + 4 11 11 - 8 = 3. இதை நம்ம 2 வச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இதை 1 வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இது 52 43 33 வந்திருக்கு. அதே தான் இப்போ நமக்கு கீழே வந்திருக்கு 52 43 33. இது வந்து பி டிரான்ஸ்போஸ் இன்டு ஏ டிரான்ஸ்போஸ். ஸோ 1 and 2 ஒரே மாதிரி இருக்கிறனால ஃப்ரம் 1 and 2 ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் இன்டு ஏ டிரான்ஸ்போஸ். ரெண்டும் ஒரே மாதிரி வந்திருக்கனால நம்ம ரெண்டை ஈக்குவல்னு எழுதுறோம்.